ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். ஹிந்து புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட எபிக் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பாக குருக்ஷேத்திர போரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த போர் ஏன் உண்டாச்சு, இதில் பாண்டவர்கள்னால் யார், கௌரவர்கள்னால் யார், இப்படி மகாபாரதத்தை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால் தெரிஞ்சதே பேசி போர் அடிக்காமல் இந்த கதையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை பற்றி பார்க்கலாம். அதாவது குருக்ஷேத்திர போரை பொறுத்தவரை அதில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னா அது கிருஷ்ணர் மட்டும்தான். சொல்லப்போனால் போர் எப்படி நகரணும் அப்படின்றது கூட கிருஷ்ணர் தான் முடிவெடுத்து அதை வழி நடத்திட்டு வருவாரு. ஆனா அப்பேற்பட்ட கிருஷ்ணரே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி அவரை பயங்கரமா கோபப்படுத்தினார் அப்படின்னா அஸ்வத்தாமன் சொல்லலாம். சோ கடவுளையே கோபப்படுத்தி அவரோட சாபத்துக்குள்ளான இந்த அஸ்வத்தாமன் யாரு, அண்ட் இப்ப வரப்போற கல்கி படத்திலே இவர் எந்த மாதிரி ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்றதையும் கடைசியில பார்க்கலாம். அதனால கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹிந்து புராண கதைப்படி இந்த உலகத்தோட முதல் டெஸ்ட்யூப் பேபி அப்படின்னா துரோணாச்சாரியாவை சொல்லலாம். பயாலஜிக்கலி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காத காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல துரோணாச்சாரியாவுக்கு குழந்தை வரமே இல்லாமல் இருந்தது. இதனால சிவபெருமானை நோக்கி பல வருஷங்கள் கடன் தவம் இருந்ததன் பலனா ஒரு கட்டத்தில் சிவன் மனம் இறங்கி துரோணாச்சாரியாவுக்கும் கிருபைக்கும் ஒரு குழந்தைய வரமாக கொடுக்குறாரு. சிவபெருமானோட அருளால் பிறந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் நடுவில் ஒரு ஒளிர்ந்த ரத்தனக்கல்லோட பிறந்திருக்கு. அந்த ரத்தினக்கல் குழந்தையோட நெற்றியில் ஒட்டி இருக்கிற வரைக்கும் பசி, தாகம், சோகு இப்படி எதுவுமே அந்த குழந்தையை பாதிக்காது. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட துரோணாச்சாரியார் பயங்கர சந்தோஷம் அடைஞ்சு தன் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் பேர் வைக்கிறாரு. மகாபாரத கதையில அரச குடும்பத்தை தாண்டி நிறைய சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா வறுமையினாலையும் ஏழ்மையினாலையும் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. அதுல துரோணாச்சாரியாவோட குடும்பமும் ஒன்னா இருந்தது. எந்த அளவுக்குனா தன்னோட குழந்தை அஸ்வத்தாமனுக்கு பால் வாங்கி கூட தர முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருந்திருப்பாரு. அதனால ஒரு நாள் தன்னோட சின்ன வயசு நண்பனான ஒருத்தன் அரசனா இருக்கானு சொல்லிட்டு துருபன் கிட்ட போயிட்டு உதவிக்கு நிப்பாரு. ஆனா துருபன் பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருக்கிற ஒருத்தன் எனக்கு நண்பனான்னு சொல்லிட்டு துரோணரை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாரு. இதனால மன வேதனையும் கடும் கோபத்தையும் கொண்டிருந்த துரோணர் பாத்தீங்கன்னா துருபனோட ராஜ்யத்தை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக பகை உணர்வோட தன் மகன் அஸ்வத்தாமனுக்கு சின்ன வயசுல இருந்தே பலவிதமான போர்க்கலைகளை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தான் அப்பாவோட போர்க்கலைகளும் சிவபெருமானோட அருளும் அஸ்வத்தாமனுக்குள்ள இருந்ததால சண்டை போர்னு வந்துட்டா யாராலையும் வீழ்த்த முடியாத சர்வ வல்லமை கொண்டவரா இருந்தாரு. சோ கதப்படி துரோணர் பாத்தீங்கன்னா தன் பையனையும் தாண்டி பாண்டவம் மற்றும் கௌரவ சகோதரர்களுக்கும் போர்க்கலைகளை கத்துக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல தன்னை அசிங்கப்படுத்தின துருபனை வீழ்த்துறதுக்கான வெறுப்புணர்வையும் சொல்லி கொடுத்ததால துரோணர் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட மாணவர்கள் துருபனை வீழ்த்தி அவனோட ராஜ்யத்தை குரு காணிக்க பரிசளிச்சாங்க. கடைசியில துரோணர் பாத்தீங்கன்னா சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரியே தன் மகன் அஸ்வத்தாமனை பாஞ்சல நாட்டோட வடக்கு பகுதிக்கு அரசனாவும் ஆக்கிடுறாரு. இதுல சின்ன வயசுல இருந்தே அஸ்வத்தாமன் பாத்தீங்கன்னா துரியோதனன் கூட நண்பனா பழகிட்டு வந்திருக்காரு. ஈவன் ரெண்டு பேரும் அரசனாகியுமே இவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு வலுவா இருந்திருக்கு. தென் பல நாட்கள் கழிச்சு குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா துரியோதனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இருக்கிற நட்புறவுல விரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு செயலை செய்வாரு. அவர் நினைச்ச மாதிரியே சகுனி மூலமா அது கச்சிதமா நடந்துடும். கிருஷ்ணர் அப்படி செஞ்சதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா போர்ல அஸ்வத்தாமன் எதிர்த்து சண்டை போடுறது அந்த மகாதேவனே எதிர்த்து சண்டை போடுற மாதிரி. இதனால போர்னு வந்துச்சுன்னா அஸ்வத்தாமன் அதை சில மணி நேரத்திலேயே முடிச்சிடுவாருன்ற காரணத்தினாலதான், கண்டிப்பா இவர் போர்ல கலந்துக்க கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் கிருஷ்ணர் அப்படி செஞ்சிருப்பாரு. ஸோ போரின் போது பீஷ்மர் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கு எதிராக துரோணாச்சாரியர் தான் படைகளை வழிநடத்திட்டு வருவாரு. இதுல ஒரு கட்டத்துல துஷ்டத்தமனால தான் அப்பா சூழ்ச்சி செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை தெரிஞ்ச அஸ்வத்தாமன் பாத்தீங்கன்னா கடும் கோபமாகி இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை விடுவாரு. இதுல நாராயண அஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மிசைல் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது இந்த அஸ்திரம் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காம களத்துல யாரெல்லாம் ஆயுத ஏந்தி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதோட அழிக்கும் திறனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பாண்டவ படை வீரர்களை நிராயுத பாணியை நிக்க வச்சு நாராயண அஸ்திரத்தோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க வச்சிடுறாரு. அதுல கோபமான அஸ்வத்தாமன் அதை வெளிப்படுத்திக்காம தன்னோட தந்தை எழுந்த சோகத்துல இந்த போர்ல இருந்து பின்வாங்குற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு அன்னைக்கு இரவு தன் தந்தையை கொண்டவனையும் பாண்டவ சகோதரர்களையும் கொல்றதுக்காக அவங்களோட கூடாரத்துக்கு போய் நினைச்ச மாதிரி ஆறு பேரை கொண்டுட்டு வந்துடுறாரு. பட் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா அஸ்வத்தாமன் கொண்ட அந்த ஆறு பேர்ல தன் தந்தையை கொண்டவ இருந்தாலும் மீதி அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா பாண்டவ சகோதரர்கள் இல்லாம அவங்களோட வாரிசுகள் இருந்திருக்காங்க. என்னதான் தான் நினைச்சவங்களை கொல்ல முடியாட்டியும் பாண்டவர்களோட அடுத்த தலைமுறை அழிச்சதை நினைச்சு அஸ்வத்தாமன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. சோ போரோட இறுதி நாள் அன்னைக்கு தங்களோட வம்சத்தை அழிச்ச அஸ்வத்தாமனை பழி வாங்குறதுக்காக பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்களை நோக்கி விடுவாரு. பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விட்டதும் ரெண்டும் நேருக்கு நேரம் மோதிக்க ஆரம்பிக்கும். இதனால ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சிடும்னு சொல்லி அர்ஜுனன் அவரோட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற சொல்லி கிருஷ்ணர் சொன்னதும் அதை திரும்ப பெறதுக்கான வழிமுறையை தெரிஞ்சு வச்சிருந்த அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை தாக்கிட்டே கொண்டு வந்துக்குவாரு. ஆனா அஸ்வத்தாமனுக்கு
எப்படி திரும்ப பெறணும்னு தெரியாததாலையும் எஞ்சிருந்த பாண்டவ வாரிச பத்தி தெரிஞ்சதால அதை அழிக்க கட்டளையிட்டதும் அதை நேரா போயிட்டு அபிமன்யோட மனைவி வயிற்றுல இருந்த கருவை அழிச்சிடும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிருஷ்ணர் கடும் கோபமாகி தன்னோட சுதர்சன சக்கரத்தை கொண்டு அஸ்வத்தாமனோட நெற்றில இருந்த மாணிக்கம் அதாவது இமோர்டல் ஸ்டோனை அழிச்சு இந்த கலியுகம் முடிவுக்கு வர வரைக்கும் நீ சாகாம கடுமையான வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்ப, மரணம் வேணும்னு வேண்டினாலும் உனக்கு அது கிடைக்காதுன்னு பயங்கரமான ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. சோ தன்னோட நெற்றில இருந்த மாணிக்கம் உடஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரத்தம் வடிய அப்போத்துல இருந்தே பயங்கரமான வலிகளையும் மன வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு வர அஸ்வத்தாமன் இன்னைக்கும் மரணத்துக்காக இயங்கிக்கிட்டு காடுகள்ல வாழ்ந்துட்டு வரதா சிலர் நம்புறாங்க. இதுல இப்ப வரப்போற கல்கி படத்தோட கதை ரொம்ப நாட்கள் கழிச்சு ஃபியூச்சரிஸ்டிக்கா நடக்கிற மாதிரி காமிச்சாலும் பல வருஷங்களா உடல் ரீதியான வலிகளையும் வேதனைகளையும் முக்கியமா குற்ற உணர்வோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய அஸ்வத்தாமன் காலப்போக்குல திரும்பி இருக்கிற மாதிரியும் திரும்ப அவருக்கு அந்த ரத்தனக்கல் கடிச்சு நெற்றில வடிஞ்ச ரத்த காயங்கள் சரியாகிடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கூடவே தான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா கலியுகத்துல கலி அப்படின்ற ஒரு கொடூரமான அசுரனை அழிச்சு இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வர போற விஷ்ணுவோட அவதாரமான கல்கி பிறக்கிறதுக்கு உதவி செய்யற மாதிரி படத்துல காமிக்க போறாங்க. அதாவது கல்கின்றவர் ஒரு பொண்ணோட வயித்துல சிசுவா இருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கமல் அதாவது கலி என்ற அசுரன் பாத்தீங்கன்னா எல்லா பிரெக்னன்ட் உமன்ஸையும் கேப்சர் பண்ணி அவங்களோட கருவு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருவாரு. கூடவே பிரெக்னன்ட் உமன்ஸ்க்குலாம் அதிகப்படியான பவுண்டிஸ் விதிச்சிருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட பவுண்டி ஹண்டர்ஸ் இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ பிரபாஸும் பாத்தீங்கன்னா பவுண்டிக்காக பிரெக்னண்டா இருக்கிற தீபிகாவை கேப்சர் பண்ண வரும்போது அஸ்வத்தாமன் அவங்களை பாதுகாக்கிற ஒரு கார்டியனா இருந்து எதிரிகள் கிட்ட இருந்து சண்டை போட்டு டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் படத்துல அஸ்வத்தாமனோட ரோல் இருக்க போகுது. ஸோ ஹீரோ பிரபாஸும் மத்த பவுண்டி ஹண்டர்ஸும் இந்த மாதிரி பிரெக்னன்ட் உமன்ஸ்னு கூட பார்க்காம பவுண்டிக்காக பாவம் செய்யறதுக்கான ரீசன் ஃபியூச்சர் கலியுகத்துல பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ் படத்துல வர மாதிரி கடும் வறட்சி பசி பஞ்சம் நோயின்னு சொல்லிட்டு எல்லாமே தலைவரிச்சாடும். அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போறது மட்டும்தான். ஏன்னா அங்க போனா மட்டும்தான் எல்லாராலையும் உயிர் வாழ முடியும். பட் அங்க போறதுக்கு அதிகப்படியான யூனிட்ஸ் வேணும்னு சொல்லி பவுண்டிக்காக எல்லாரும் பார்பெரிக்கா செயல்படுவாங்க. ஸோ இந்த படம் ரெண்டு பார்ட்டா இருக்க போறதால ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் பார்ட்ல கல்கின் நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் கதையை கொண்டு போயிட்டு செகண்ட் பார்ட்ல கலி இறக்கணும் கொண்டு இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி காமிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கல்கி பிறந்து கலியுகத்தை முடிச்சு வச்சுட்டு அஸ்வத்தாமனையும் சாபத்துல இருந்து நீக்கிட்டு செகண்ட் பார்ட் மூவில இன்னொரு யுகம் கண்டினியூ ஆகிற மாதிரி கூட கொண்டு போகலாம். பட் எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் வரப்போற படம் ரொம்ப மித்தாலஜி சாயல் இல்லாம ஒரு சைஃபை எசன்ஸோட என்டர்டெய்னிங்கா இருக்கும். இதுல இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே மேட் மேக்ஸ் அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் எலிசியம் இந்த மாதிரி படங்களோட கம்பேர் பண்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்தியன் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மித்திக்கல் கான்செப்ட இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் ரசிக்கும்படி எடுத்திருக்கிறதால நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு அதன் பிறகு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றின உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் யாரெல்லாம் தியேட்டர் போய் படம் பார்க்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.